முடிவுக்கு முன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தில் மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது இந்த வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கடைசி காலத்தில் நடக்க போகிற ஒரு சம்பவத்தை அங்கே சொல்லுது என்னென்னா மிருகத்தின் சொரூபம் அப்படின்னா ஒரு மிருகத்தினுடைய ஒரு சிலை பேசத்தக்கதாகவும் அது போதாம் தன்னை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் அந்த சொருபத்தை வணங்காதவங்க அந்த சிலையை வணங்காதவங்களை அது கொலை செய்யுமா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு சொல்லி வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சில் இருக்கு ஏங்க சிலை பேசுமா அதுவும் மிருகத்தின் சிலை பேசுமா இது வரைக்கும் அப்படி ஏதாவது பேசி இருக்குதா நமக்கு எதாவது ஆதாரபூர்வம் இருக்குதா அப்படின்னா சிலை பேசினதுக்கான ஆதாரம் இது வரைக்கும் நமக்கு இல்லை ஆனால் பைபிள் சொல்லுது கடைசி காலத்தில் அப்படி ஒரு சிலை பேசப்போகிறது அப்படின்னு இருக்கு இப்போது போன வாரம் ஃபுல்லாக ஒரு பரபரப்பான செய்தி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல டிவியில் கூட வந்தது நியூஸிலலாம் கூட வந்துருக்கோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மிக்சட் விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி உள்ள காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறா அப்போ உங்களுக்கு புரியணும்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப காலமாக அந்த ரோபோட் அப்படின்னு ஒன்று நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் இல்லையா ரோபோட்டுங்கிறது இயந்திர மனிதன் ரோபோட்டுக்கு அப்புறம் ஒன்று வந்தது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு அதே ரோபோட்டுக்கு மனுஷன மாதிரி மூளை கொடுத்து யோசிக்க வைக்கிற ஒரு முயற்சி அதுக்கு அடுத்து பயோனிக் மேன் ஒன்று இருக்குது செயற்கை மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க அது இன்னும் கொஞ்சம் ஹைட் டெக்னாலஜி அதுக்கு அடுத்த டெக்னாலஜியாக இன்னொன்று வந்திருக்கு அதுக்கு ஹோலோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோலோக்ராம்னா என்னென்னா இப்போ என்ன மாதிரி ஒரு உருவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரி ஒரு த்ரீ டி இப்போ நீங்கள் என்னை பார்க்குறதெல்லாம் டூ டி நேரடியாக நான் பார்க்குறீங்க இதில் நம்ம த்ரீடியாக எடுக்கணும் அதெல்லாம் நம்ம நீங்கள் த்ரீ டி க்ளாஸ் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் நான் முன்னாடி இருக்கிற மாதிரி எனக்கு பின்னாடி இருக்கிறது பின்னாடி தெரியும் நான் என்ன டிஸ்டன்ஸில் இருக்கிறோ அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எல்லாம் உங்களுக்கு ஃப்ளாட்டாக தெரியுது இது டூ டி இப்போது த்ரீ டி அப்படின்னு சொன்னால் நான் இப்போ எனக்கு பின்னாடி இருக்கிற வால் எவ்வளோ தூரம் இருக்குதோ அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு தெரியும் அது ஒரு த்ரீ டி உங்களுக்கு புரிதலுக்காக அப்படி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க நீங்கள் பார்க்கும்போது ஹாலோகிராம் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க த்ரீடியாக பார்க்குறது எல்லா ஆங்கிள்லேயும் பார்க்குறது அப்படி இதுலேயே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு விர்ச்சுவல் பேக்ரவுண்ட் அல்ல விர்ச்சுவல் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்க அதிபராக ஒபாமா இருந்தார் அப்போ அவருடைய மீட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தரை அப்படியே கட் பண்ணி எடுத்து அவர் அங்கே தான் இருக்கிறார் ஆனால் அப்படியே சிஎன்எனுடைய ஒரு ஸ்டுடியோக்குள்ளே வர வச்சு ஒன் டு ஒன் இன்ட்ராக்ட் இப்போ என்னென்னா அந்த நிற்கிற மனுஷன் அவர் உருவம் இருக்குது பேசுகிறாரு பார்க்குறாரு எதிர நிற்கிறவரை பார்க்குறாரு ஆனால் அந்த உருவத்துக்கு உயிர் இல்லை அது அங்கே இருக்குது அந்த உரு உருவம் அங்கே இருக்குது பட் அதோட இமேஜ் தான் இங்கே இருக்கு இது பேசும் இது பார்க்கும் இப்போ வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு பாருங்கள் அந்த மிருகத்தின் சொரூபம் மனுஷன் அங்கே இருக்கான் அவனுடைய இமேஜ் இங்கே இருக்குது இது பார்க்கத்தக்கதாகவும் பேசத்தக்கதாகவும் அப்படியே பர்ஃபெக்ட் தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் இப்போ இதோடைய அட்வான்ஸ்டாக இப்போ என்ன கொண்டு வந்துருக்கிறாங்க இந்த கொரோனா வந்ததுனால சமீபத்தில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் பிள்ளைகளுக்கு பட்டத்தை கொடுக்கணும் ஆனால் எல்லோரையும் வர வைக்க முடியாது முந்நூறுக்கும் மேற்பட்டவர்கள் வர வைக்க முடியாது அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்கவுங்க அவங்க இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஸ்டுடியோலையோ ஒரு இடத்துலையோ அவங்க நிற்க வச்சுட்டு அவங்க அங்கேருந்து குனிடுறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தா புரியு நினைக்கிறேன் அவங்க அங்கே குனிடுறாங்க அவர் இங்கேருந்து மாலை போடுறாரு பாருங்க தத்ரூமா ரெண்டு பேரும் நேருக்கு நேரமா இருக்கு ஆனால் அங்கே இருக்கிற அந்த மாணவன் அங்கே இல்லை அவர் வேற எங்கேயோ இருக்கிறார் இதுக்கு பேர் தான் மிக்சட் விர்ச்சுவல் அப்படின்னு பேர் இந்த டெக்னாலஜி இப்போது முழுவதுமாக வர தொடங்கி விட்டது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இயேசு சொல்றாரு அந்த சொருபம் சிலை அந்த இமேஜ் இங்கிலீஷ்ல இமேஜ்னு இருக்கும் அந்த இமேஜ் பேசத்தக்கதாகவும் பார்க்கத்தக்கதாகவும் இருக்கும் நூறு சதவீதம் கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனம் துல்லியமாய் வேதாகமம் என்பது ஒரு பழமை கால புத்தகம் அல்ல இந்த வேதாகமம் என்பது நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உள்ளடக்கிய புத்தகம் இதை வாசிக்கும் போது இதற்குள்ளே பொக்கிஷங்கள் அடங்கி இருக்கிறது இந்த பொக்கிஷங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அடையாளங்கள் அதனால்தான் பைபிள் என்ன சொல்லுது வசனத்தை அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் உறுதிப்படுத்தினார் இதெல்லாம் ஒரு அடையாளம் பாருங்களேன் இந்த அடையாளத்தெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு உறுதிப்பாடு வேது தேவனுடைய வசனம் நூறு சதவீதம் ஆதாரபூர்வமானவை இன்னைக்கு கத்தர் சொன்ன வெளிப்படுத்தல் பதிமூணு பதினஞ்சு நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது இது எப்போ நடக்கும்னு சொல்கிறாரு கடைசி காலத்தில் நடக்கும்ங்கிறார் அதை தான் நாங்கள் சொல்கிறோம் இது கடைசி காலம் ஏன்னா அவர் சொல்கிற அடையாளங்கள் கடைசி காலத்தில் நடக்க வேண்டிய அடையாளங்கள் நம் காலத்தில் நடக்குது அப்படின்னா இது கடைசி காலம்னு அர்த்தம் வெகு சீக்கிரத்தில் ஆண்டவராக இயேசு கரிசு வரப்போகிறார் இனி காலம் செல்லாது கதற்கு சித்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ் யூ